எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது ஒரு பைக்கை வாங்கிட்டா அந்த பைக்ல வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அந்த பாசிட்டிவ் சொல்லும் போது வா என் பைக் அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுற நீங்க ஏன் அதுல ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொன்னா மட்டும் அப்படியெல்லாம் இல்லை இல்ல தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு கமெண்ட்ஸ்ல போட்டு கடிக்கடின்னு கடிக்கிறீங்க எனக்கு புரியல இப்போ ராயல் அடுத்தடுத்து வண்டிகளை லான்ச் பண்றதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க முன்னூத்தம்பது சிசி நானூத்தி சிசி சி சிசி சோ இந்த லைன் பார்த்தோம்னா ப்ராப்பரா வச்சிருக்காங்க அடுத்தடுத்து எடுத்து வண்டிகளை வந்து லான்ச் பண்றதுக்கு நான் சொல்றது என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொல்றேன் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இதை வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சஜஷன் எதுவுமே நான் சொல்லல சஜஷன்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறமே தவிர இல்லை இப்படி தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஆக்சுவலா இப்போ முந்நூற்றம்பது சிசி நானூற்றம்பது சிசி அறுநூற்றம்பது சிசி இந்த தவிர்த்து பார்த்தோம்னா இவிலையும் ராயல் என்ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வரவேற்கத்தக்க விஷயம் தான் அடுத்தடுத்து அப்டேட்ஸையும் கொடுக்குறாங்க பட் இங்கே விஷயம் என்னன்னா ஒவ்வொரு பைக்கோட அந்த ட்யூனிங் இன்ஜின் ட்யூனிங்கை வந்து கொஞ்சம் மாற்றி கொடுக்கணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் இப்போ கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஓட்டினாலும் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி ஓட்டினாலும் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஓட்டினாலும் எனக்கு ஃபீல் ஆக போகிறது ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆக போகுது அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்குது அந்த சேஞ்சஸ் பார்த்தோம்னா பெருசாக இல்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதை தான் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலாக நான் பைக்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல அதில் இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது டிசைன்லையாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமே இப்போ கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஆகட்டும் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி ஆகட்டும் மீட்டியர் த்ரீ ஃபிஃப்டி ஆகட்டும் சேம் வைசஸ்ல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான விலையை வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்அக்செப்டபிளா தான் இருக்குது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னடா புதுசு புதுசா பெயிண்ட் அடிக்கிற ஆனா போன வருஷம் வாங்கின டீ துளை மாத்த மாட்டேங்கிறே அப்படின்னு ஒரு வடிவில் காமெடி தெரியுமா அதே மாதிரி தான் இருக்குது பேர் மட்டும் புதுசு புதுசா இருக்குது ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இதை நான் வந்து ஷார்ட் வீடியோவா போட்டேன் இதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க உனக்கு என்ன தெரியும் ராயல் என்ஃபீல்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுறது கம்ப்ளீட்டாக ராயல் என்ஃபீல்டை வந்து ஒரு கஸ்டமர் சைடில் இருந்து அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள தான் ஒரு கஸ்டமர் வந்து பார்க்குறாரு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ எதுவும் இல்லை கேடிஎம்மில் யூஸ் பண்ணுறதும் அதே இன்ஜின் தான் அதாவது இரநூறு சிசியில் யூஸ் பண்ணுற டியூக்ல யூஸ் பண்ணுற அதே இன்ஜின் தான் உங்களுக்கு ஆர்சி டூ ஹண்ட்ரட்லையும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்கு அதோட டிசைன் பேட்டனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க ரெண்டாவது அதாவது ஏரோடைனமிக்ஸை வந்து பக்கவாக டியூன் பண்ணி அந்த பைக்குக்கு என்ன ஒரு தனித்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணி அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் கேடிஎம்மோட த்ரீ நைன்டி டியூக்கை ஓடுறதுக்கும் ஆர்சி த்ரீ நைன்டியை ஓடுறதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிசியில் நீங்கள் எந்த பைக்கை ஓட்டினீங்கனாலும் சரி அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது ஒரு சின்ன ஃபீல் டிஃப்ரென்ஸ் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிற வரேன் ரெண்டாவது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகாததுனால நம்ம எந்த பைக் எடுத்தாலும் சரி முந்நூற்றம்பது சிசியில் அது வந்து நமக்கு அவ்வளோ பெருசாக வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறது கிடையாது அடுத்து லைன் அப்பில் பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டு பிஆர் சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் கிளாசிக் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஸ்கிராம் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஹிமாலயன் சிக்ஸ் ஃபோர் ஸ்கிராம் அதுக்கப்புறம் சி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக்கை நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு ஃபோர் டிப்டி அதுக்கப்புறம் புல்லட் சிக்ஸ் ஃபிஃப்டி ட்வின் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஹிமாலயன் எலெக்ட்ரிக் இந்த மாதிரி லைன் அப்ல பார்த்தோம்னா நிறைய பைக்குகளை வச்சிருக்காங்க பட் அதை ஃபீல் பண்ண வைங்களேன் அதுதான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ கான்டினல் ஜிடி ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு இன்டர்செப்டர் ஃபிஃப்டி ஓட்டுறதுக்கும் அந்த ரைடிங் சிட்டிங் பொசிஷன் தான் மாறுதே தவிர மற்ற எந்த விஷயமும் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது இத சொன்னா நம்ம கடிக்க வர்றாங்க நண்பா நான் என்ன தான் ஓகே நண்பா இந்த வீடியோ அவ்வளவுதான் ராயல் என்ஃபீல்டு கம்பெனி கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா பைக்கு மேனுஃபேக்சர் பண்றீங்க ஒவ்வொரு பைக்குக்கு ஏத்த மாதிரி இன்ஜினை டியூன் பண்ணுங்க ஏன்னா முன்னூத்தி ஐம்பது சிசி ல வாங்குற பைக்ல யாருமே மைலேஜ் அவ்வளவு பெருசா எதிர்பார்க்க போறது கிடையாது அதுவும் அறுநூத்தி ஐம்பது சிசி நானூத்தி ஐம்பது சிசி போகும்போது மைலேஜ் அப்படிங்கறத மண்டையில இருந்து அழிச்சிட்டு தான் அந்த பைக்கே வாங்குவாங்க ஸோ அப்படி இருக்கிற இடத்துல டியூனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணப்படும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஸோ இன்ஜினை கொஞ்சம் டியூன் பண்ணணும் ஒரே இன்ஜினா இருந்தாலும் வெவ்வேறு பைக்குகள்ல ஓட்டும் போது அந்த ஃபீலை அதை மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா ஓட்டும் போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரிய மாட்டேங்குது நான் புல்லட் த்ரீ பிப்டி ஓட்டுறனா இல்ல கிளாசிக் த்ரீ பிப்டி ஓட்டுறனா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் கூட தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஒரே மாதிரி பண்ணி வைக்கிற விஷயம் எந்த இடத்துல பெஸ்டா இருக்கும் தெரியுமா கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்கு வேணா இது வந்து பெனிஃபிஷியலா இருக்குமே தவிர கஸ்டமர் ரிலேட்டடா அதுவும் பார்த்தோம்னா இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி வந்து தேடி பிடிச்சி எடுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஓகே நண்பா இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி சுட்ஷன் போய் சொல்கிற மாதிரி தான் மறக்காம லக்ஷர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா